சர்தாரி உஸ்தாத் டுஹான் சிமின் எஸ் ஷால். அலமதுல்லாஹி ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه சர்வ புகழும் புகழ்ச்சியும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹுடைய சாந்தியும் மற்றாத கருணையும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் பாக்கியம் பெற்ற உம்மத்தார்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. திரும்ப ஒரு முறை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. மாஷா அல்லாஹ். நபி வழி மருத்துவம் அப்படின்ற தலைப்பில் பயான், இது பயானாக இல்லாமல் இதை ஒரு நஸ்ஹத்தாக அல்லது வசியத்தாக அல்லது இந்த உம்மத்துக்கு பிரயோஜனப்படக்கூடிய மிக முக்கியமான செய்தியாக ஒரு கருத்து பரிமாற்றமாகவே வச்சுக்கலாம். நான் பயானுக்கு தலைப்பு போட்டுட்டாங்க, அதுக்காகவே பயானுக்கான ஹம்து சலவாத்து எல்லாம் பயானுக்கான முறையிலேயே சொல்லியாச்சு. இப்போ முதலாவதாக அறிமுகம் என்னன்னு சொன்னால், நபி வழி மருத்துவம் அதான் தலைப்பு, நபி வழி மருத்துவம். இப்போ முஹம்மது ரசூலுல்லாஹ் யாரு பாய், ஒரு கேள்வி. ஹூ இஸ் ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலுல்லாஹ் யாரு? ஒரு அடையாளம் இருக்குல்ல, ஒரு மனிதருக்கு நிறைய பாத்திரங்கள் இருக்கலாம், அடையாளம் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ் யார்? சரி, ஒவ்வொரு சிஃபத்துகள் நிறைய இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய நேசரை தன்னுடைய நபியை பலவிதமாக இந்த சமுதாயத்துக்கு காட்டான். முஹம்மது ரசூலுல்லாஹ், குர்ஆன் அல்லாஹ் சொன்னது முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதர், அல்லாஹுடைய செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அல்லாஹுடைய நேசத்திற்குரிய நபி. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை விரும்பினார்கள்? ரசூலாக இருப்பது. அல்லாஹ் நிறைய பட்டங்கள், ஹபீப்னு பட்டத்தை கொடுத்தான், இருலோக தலைவர், முஸ்தஃபா, முஜதபா, நிறைய பட்டங்கள் இருந்தாலும் எதை நபி விரும்பினார்கள்? அல்லாஹுடைய அடியான் அப்துல்லா. ஆனால் அப்துல்லா, அப்துல்லாவாக இருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கினார், விரும்பினாங்க. இப்போ அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான், ரொம்ப முக்கியமான செய்தி, இந்த உம்மத்துக்கான ரொம்ப முக்கியமான செய்தி. அம்மா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தல்லில் ஆலமீன், அம்மா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தல்லில் ஆலமீன். ரெண்டு மூணு நாலு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி எனக்கு இதே சபையில் ஒரு பயானுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அப்போ ரஹிமா பாசித் அத்தாயி அவங்க இருந்தாங்கன்னு சொல்லி, இப்ராஹிம் அத்தாயி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த செய்தியை சொன்னோம், அம்மா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தல்லில் ஆலமீன் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் எங்கெல்லாம் ரப்பாக, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கெல்லாம் ரப்பாக இருக்கிறான்? எர்த், பூமிக்கு மட்டுமா, மனிதர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, முஃமின்களுக்கு, அல்லாஹ் எங்கெல்லாம் ரப்பு? மொத்த பிரபஞ்சத்துலேயும் அல்லாஹ் மட்டும்தான் ரப்பு. எங்கெல்லாம் மனிதன் அறிந்திருக்கிறானோ அங்கெல்லாம் அல்லாஹ்தான் ரப்பு. மனிதன் எங்கெல்லாம் அறியலையோ அங்கேயும் அல்லாஹ்தான் ரப்பு. அப்போ எங்கெல்லாம் மனிதன் அறிந்திருக்கிறானோ அங்கெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத், எங்கெல்லாம் மனிதனும் அறியலையோ அங்கெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ரஹ்மத். விஷயம் விளங்கணும், எங்கெல்லாம் அல்லாஹ் ரப்பாக இருக்கிறானோ அங்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்து. மார்சுக்கும் ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ரஹ்மத்து.
சூரியனுக்கும் ரசூலுல்லா தான் ரஹ்மத்து. இந்த பிரபஞ்சம் கேலக்ஸி மில்கிவே அதுக்கு வெளியில் போனோம்னா ஆல்ஃபாசன் நிறைய படிச்சிருப்பீங்க இல்லையா, படித்தவங்க தான். இது மொத்த பிரபஞ்சம், இந்த கார்ஸ்மிக், இந்த எல்லாத்துக்கும், இந்த காலம் நேரம் எல்லாத்துக்கும் யார் தான் ரஹ்மத்து? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்து. உயிருள்ள உயிரற்ற எல்லா படைப்புக்கும் ரஹ்மத்து. படைப்பாக அல்லாஹ் எதையெல்லாம் படைச்சிட்டானோ அது எல்லாத்துக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்து. இப்படி ஒரு ரஹ்மத்தான நபியை நாம் மட்டுமே வச்சுக்கிட்டா அது நியாயமாக இருக்குமா? இவ்வளவு வேல்யூவான ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்க, இப்படி ஒரு ரஹ்மத்தான நபியை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிற, முழு பிரபஞ்சத்துக்கும் அல்லாஹ் எங்கெல்லாம் ரப்பு, ரப்புல் ஆலமீன் ஆலம்னு சொன்னால் எல்லாமே வந்துடும், அல்லாஹ் எங்கெல்லாம் ரப்பாக இருக்கணும் அங்கெல்லாம் ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துன்னு சொன்னால், இல்லை நபி எங்களுக்கானவங்க எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறது சரியாக இருக்குமா? தண்டி இதை செய்யுங்க இன்ஷால்லா. ரசூலுல்லாஹ்வை, நபியுல்லாவே, அல்லாஹ்வுடைய தூதரை, நேசரை, எல்லா மக்களுக்குமான தலைவராக அடையாளப்படுத்துங்க. அது யாருடைய பொறுப்பு? நம்மளோட வேலை. ஏன்னு சொன்னால், அறிமுகம் ஆரம்பத்தில் இந்த உலகத்தில் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்குல, எல்லா மக்களும் சேவை செஞ்சிட்ருக்காங்க, எல்லா மக்களுமே சேவை செஞ்சு, எல்லாருக்குமே ஒரே நோக்கம்தான், சமுதாயம் சீர்படணும், அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக எல்லோரும் மாறணும், எல்லா மக்களும் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்கு பிடிச்சமானவங்களாகணும் தான் அந்த நோக்கம். எல்லா மதரசாக்களுடைய நோக்கமும் அதுதான், எல்லா சமுதாய அமைப்புகளுடைய நோக்கமும் அதுதான், தீன் வேலை சேவை செய்யக்கூடிய எல்லோருடைய நோக்கமும் என்னதான், மக்கள் நல்லா இருக்கணும், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மக்களாக வாழணும், நல்ல சந்தோஷமாக சுபிச்சமாக க்ஷேமமாக வாழணும், அதான நோக்கம். சரி, இதுக்காக ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிகள் வேறு வேறையாக இருக்கு, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விஷயத்துக்காக தேர்ந்தெடுத்துக்கிட்டான். ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஒருவரை கொண்டு ஒரு வேலையை வாங்குறான்னு சொன்னால் அது அவருக்காக நியமிக்கப்பட்டது, எந்த வேலையும் குறை சொல்கிறது நம்முடைய நோக்கம் இல்லை. நாங்கள் தான் சிறப்பான வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியே இன்றைக்கி சமுதாயத்தில் பிளவுகள் ஏற்பட்டு அழிஞ்சு போனதுக்கு மெயின் முதல் காரணமே இது தான். நாங்கள் செய்கிற, நீங்கள் செய்கிற வேலை கரெக்டு, நாங்கள் செய்கிற வேலை தான் ரொம்ப கரெக்டு, நீங்கள் செய்கிறது ஃபதலு, நாங்கள் செய்கிறது அஃபல், இப்படி சொல்லி 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 ஒவ்வொரு சமுதாயமும், ஒவ்வொரு கூட்டமும், ஒவ்வொரு ஜமாத்தும், ஒவ்வொரு இயக்கமும், ஒவ்வொரு வேலைக்காரர்களும், ஒவ்வொரு மதரசாவும், நாங்கள் ரொம்ப கரெக்டு, நீங்கள் கரெக்டு, நாங்கள் ரொம்ப கரெக்டு, இப்படி சொல்லி சொல்லி தான் வீணாக போனோம். அல்லாஹ் ஒவ்வொருவரையும் ஒரு வேலைக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறான், அந்த வேலைக்கு அவங்க தான் சரி. இமாம்கள் ஒரு காலத்தில் ஃபிக்குகளை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, ஃபிக்குக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்கன்னு சொன்னால், அன்றைய காலத்தில் ஃபிக்கு ரொம்ப தேவையாக இருந்துச்சு, அவர்களே ஃபிக்குக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் ஹதீஸுக்காக சில இமாம்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்கன்னு சொன்னால், அன்றைய காலத்தில் ஹதீஸ் ரொம்ப தேவையாக இருந்துச்சு, அப்போ ஹதீஸுக்காக அல்லாஹ் அவர்களே தேர்ந்தெடுத்தான். அதுக்கப்புறம் தஃப்சீர், ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை செஞ்சாங்க. இப்போ இன்றைக்கி வந்து நின்றுட்டு நாங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அன்றைக்கு இமாம்கள் செஞ்ச அந்த ஹதீஸுடைய தொகுப்புடைய வேலைகள் அவ்வளோ முக்கியமாக. நான் ஹதீஸ் புகாரி வெறும் ஹதீஸுக்காக வாழ்க்கைகள்லாம் செலவழிச்சிட்டாரு, அவர் குரான் ஓதுனாரா, குரானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா, தஜீவீது சட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டாரா, சமூக சேவைகளில் அக்கறை செலுத்தினாரா அப்படின்னு நம்ம யோசித்தோம்னு சொன்னால், அன்றைக்கு புகாரி இமாம் சுமானல்லா பாதுகாக்கணும், அவங்க அந்த வேலையை செய்யலைன்னு சொன்னால் இன்றைக்கி நானும் ஆலிமு, நீங்களும் ஆலிமுன்னு யாருமே சொல்லிக்க முடியாது. எதை வச்சு ஆதாரம் எடுப்போம், எதை வச்சு நாங்கள் முஸ்லீம்கள்னு ஆதாரம் சொல்லிக்கிறோம், எதை வச்சு நாங்கள் சிறந்தவர்கள்னு ஆதாரம் சொல்லுவோம்? ஏதாவது ஒரு ஹதீஸ் எடுத்துகிட்டு வருவீங்க, அந்த ஹதீஸ் புகாரியில் இருக்கும். நாங்கள் தான் சிறந்த வேலையை செய்கிறோம்னு சொல்லிட்டு ஏதாவது ஹதீஸ் ஆதாரம் எடுத்துகிட்டு வருவீங்க, அது புகாரியில் இருக்கும். அல்லாஹ் ஒவ்வொருவரையும் ஒரு காலகட்டத்தில் ஒரு தேவைக்காக, ஒரு வேலைக்காக கபூல் செய்து கொண்டான், அந்த வேலையை அவர்களை வைத்து அல்லாஹ் வாங்கிக்கிட்டான். யாரும் இது மேலானவங்க கீழானவங்க அப்படின்றது கிடையாது. அப்போது இன்றைய சமுதாய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிளவுகள், பிரச்சனைகள், இந்த உம்மத்து சந்திக்கக்கூடிய சரிவுகள், இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்றது ஒருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு மிகப்பெரிய இறைநேசர் கிட்ட கேட்டவர் சொன்னார், மதீனாவில் இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாவை சந்தோஷப்படுத்துங்க, இந்த உம்மத்துடைய பிரச்சனைகள் சரியாகிடும். மதீனாவில் இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தோஷப்படுத்துங்க, இன்றைய உம்மத்துடைய எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும். ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை செய்கிறாங்க, யாருடைய வேலையும் குறையில்லை, ஆனால் இப்படி செஞ்சு பாருங்க சரியாகிடும் அப்படின்னு. அப்போ அவர் திரும்ப கேட்டார், கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்களேன், கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள், இந்த முழு உம்மத்தையும் சுன்னத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக ஆக்குங்க, வெளிரங்கமான அந்தரங்கமான சுன்னத்,
வெளிரங்கமான சுன்னத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்களோ, எப்படி பேசினார்களோ, எப்படி சாப்பிட்டார்களோ, எப்படி தூங்கினார்களோ, எப்படி பிஷாப் போனாங்களோ, எப்படி சுய தேவைகளை நிறைவேற்றிட்டாங்களோ, எப்படி மக்களோடு நடந்து கொண்டார்களோ, இதெல்லாம் வெளிரங்கமான சுன்னத். அந்தரங்கமான சுன்னத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக்கு, அச்சம், பயம், அவங்க உள்ளத்தில் ஏற்படுத்தின மாற்றங்கள், ஈமானுடைய விஷயங்கள், அவருடைய நற்குணங்களை நம்முடைய நற்குணங்களாக மாற்றிக்கொள்வது, அந்தரங்கமான நிறைய சுன்னத்துகள். வெளிரங்கமாக அந்தரங்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை முழு உலக மக்கள் எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துங்க. இது என்ன பெரிய விஷயம் செஞ்சிடப்போகுது அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாங்க, இன்றைக்கி சுன்னத்துக்கு மாற்றமாக இந்த சமுதாயம் நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் முதல் காரணம். இந்த சமுதாயத்தின் மேலே அல்லாஹோட உதவி இல்லாமல் போனது. எல்லோரும் வேலை செய்கிறாங்க, இப்போ யோசிச்சு பாருங்கள், எல்லோரும் வேலை செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி சுன்னத்தின் அடிப்படையில், ரசூலுல்லாஹுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் எல்லோரும் வேலை செய்கிறாங்களா யோசிச்சு பாருங்க. என்ன காரணமாயிருச்சு? எல்லோரும் வேலை செய்கிறாங்க, எல்லாருக்கும் நல்ல பேர் சம்பாதிக்கணுன்ற ஆசை இருக்குது, எல்லோரும் வேலை செய்கிறாங்க, எந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் வேலை செய்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் வேலை செய்கிறாங்களா, அவங்கவுங்களுடைய அறிவின் அடிப்படையில் வேலை செய்கிறாங்க? விஷயத்தை நல்லா யோசிக்கணும். இது இல்லாமல் போனது தான் நீங்கள் கியாமத்துடைய ஃபஜ்ர் வரைக்கும் முயற்சி செய்தாலும், கியாமத்துடைய ஃபஜ்ர் வரை நீங்கள் போராடினாலும், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றமான ஒரு நிலை இந்த சமுதாயத்தில் இருக்கும் வரை அல்லாஹ் இந்த சமுதாயத்தை காப்பாற்ற உதவி இல்லை, அல்லாஹ்வுடைய உதவி கிடையாது, வேறு வழி இல்லை. இந்த விஷயத்தை இந்த சமுதாயத்தில் போய் செய்யுங்க, இந்த மாற்றத்தை உருவாக்குங்க. ஆரம்பம் இந்த விஷயத்தை சொல்கிறதுக்குலாம் ஒரு காரணம் இருக்குது. சமுதாயத்தில் இப்படி ஒரு அடிப்படையை கொண்டு வாங்க. சுன்னத்தை மட்டுமே பின்பற்றக்கூடிய சமுதாயம், சுன்னத்தை விட்டு வேறு மாற்றமான எந்த வழியும் மேலானதல்ல. எல்லா விஷயத்திலையும், எல்லா விஷயத்திலையும் இப்போ நம்ம பழகிக்கிட்டு இருக்க, நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க மெடிசன், நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு இருக்க மெடிசன் எல்லாமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தில் வழிகாட்டிய வாழ்க்கை முறையா அந்த மெடிசன்களா, இல்லை மாற்றார்கள் கண்டுபிடித்த கொண்டு வந்த மெடிசன்களா? உடனே அதுக்காக வந்து அவசரம்னா மருந்து மாத்திரை போடக்கூடாது, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற நோக்கம் இல்லை. சிறப்பான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் இருக்கும் பொழுது, கனி இருப்ப சிறப்பான முஹம்மது ரசூலுல்லாஹுடைய வழிகாட்டுதல் இருக்கும் பொழுது, காய்கவர்ந்தற்று மாற்றார்களுடைய வழிமுறையை எடுத்துக்கொள்வது அவ்வளவு முறையானது அல்ல. சரியா? முஹம்மது ரசூலுல்லாஹுடைய மருத்துவ வழிகாட்டுதல் இருக்கும் பொழுதே மனிதர்களுடைய வழிகாட்டுதலை எடுத்துக்கொள்வது அவ்வளவு முறையானது. அதுக்காக மருந்து மாத்திரை போடுறவங்கலாம் காஃபிர் பாவி அப்படின்னு ஃபத்வா கொடுத்துருக்கேன். இன்றைக்கி காஃபிர் ஃபத்வா ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு. கூட்டம் போடுறாங்க, இன்னொரு ஜமாத்த காஃபிர் ஃபத்வா, இங்கே அவங்க இன்னொரு கூட்டம் போடுவாங்க, இன்னொரு ஜமாத்த காஃபிர் ஃபத்வா, காஃபிர் ஃபத்வா, காஃபிர் ஃபத்வா. அது பிள்ளை அல்லாஹ் பாதுகாக்கிறோம். எல்லா மக்களையும் அல்லாஹ் முஸ்லீம்களாக, முஃமின்களாக, முஹ்சின்களாக, அல்லாஹ்வுடைய நேசர்களாகவே அல்லாஹ்வை திருப்பானாங்க. அன்பானவர்களே, அப்போ முஹம்மது ரசூலுல்லாஹுடைய இந்த மருத்துவம், இந்த வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் இந்த கரிஞ்சி, நான் வந்து கரிஞ்சீரகத்தை வைத்து மட்டுமே ஒரு மருத்துவ முறை அறிமுகம், என்னை பற்றிய அறிமுகம், கரிஞ்சீரகத்தை வைத்து மட்டுமே ஒரு மருத்துவ முறையை பல பெரிய ஆராய்ச்சியாளர்கள்ட்டிருந்துலாம் கற்றுக்கிட்டு நமக்கு அறிமுகமான ஒரு ஆய்வாளர் டாக்டர் அஷ்ரஃப் அலி, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிரீனிஷ் பராக்கா அப்படின்னு ஒரு கம்பெனியை ஃபோன் பண்ணி, உலகமெல்லாம் பல இடங்களுக்கு பல நாடுகளுக்கு போயிருக்காங்க, கனடா நாட்டில், கனடாவில் 2013 இருந்து தொடர்ந்து சிறந்த மருத்துவ நிபுணருக்கான விருது தொடர்ந்து வாங்கிட்டுருக்கார். இந்தியாவில் இல்லை, இந்தியாவில் கூட சும்மா காசு கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவீங்க. கனடா அரசாங்கமே முன் வந்து அவருக்கு சிறந்த மருத்துவ நிபுணருக்கான விருதை தொடர்ந்து 2013 முதல் கொடுத்துக்கிட்டே வருது. அப்படின்னு சொன்னால், இவர் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு? ஒன்றும் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன மருத்துவ குறிப்புகளை கொடுத்தார்களோ அதை வைத்து மட்டும்தான் உங்களுடைய எல்லா நோய்க்கும் ட்ரீம், உடல் மனம் சார்ந்த எல்லா நோய்க்கும் முஹம்மது ரசூலுல்லாஹி சொன்ன மருந்தை வச்சு மட்டும்தான் தெரியுது. இப்போது ஹப்பத்து சௌதா கரஞ்சீரகத்தில் மரணத்தை தவிர எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கு, மரணத்தை தவிர எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது. இதான ஹதீஸு, புகாரிலேயே இருக்குது, முஸ்லீம் ஷெரீஃபிலும் இந்த ஹதீஸ் இருக்குது. கரஞ்சீரகத்தில் மரணத்தை தவிர எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அநேக பொறுப்புகளை, அநேக வேலைகளை கொடுத்திருந்தான். அதில் இந்த உம்மத்துக்கு ரொம்ப பிரயோஜனமான எல்லா விஷயங்களுக்கும் முழுமையான வழிகாட்டி முஹம்மது ரசூலுல்லாஹ். லக்கத் கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா. நம்பணும், முதல் விஷயம் யக்கீன், நம்பிக்கை வரணும், அப்போ தான் மருத்துவம் அடுத்த விஷயங்களுக்கு போகும். நம்பணும். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனித சமுதாயத்துக்கு மருத்துவம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இல்லையா?
எல்லாருமே சிக்காகிறோம், எல்லாருமே நோயாகிறோம், எல்லாருமே நோய் எல்லாத்துக்கும் ஏதாவது பெரிய நோயிலேருந்து சின்ன பிரச்சனைகள் வரைக்கும், சின்ன தொந்தரவுகள் அலர்ஜி வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது. வாழ்க்கையில் நான் நோய்வாய்ப்பட்டதே இல்லை அப்படி எதுவுமே சொல்ல முடியாது. சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கலாம், அதை சமாளிச்சுட்டு வேணா இருந்திருக்கலாம், நான் நோய்வாயே பட்டதில்லை, எனக்கு எந்த நோயும் வந்ததில்லை யாருமே சொல்ல முடியும். எல்லாருமே உலகத்தில் எல்லா மனிதருக்கும் தேவையான விஷயம். இவ்வளவு அவசியமான விஷயத்தை சிலதாசன் அவங்க வழி காமிச்சிருப்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக காமிச்சிருப்பாங்க. இப்போ அது என்ன, அது விஷயத்தில் நாம் செய்யக்கூடிய முயற்சி ஆய்வுகள் ரொம்ப ரொம்ப குறைவாக, நிறைய ஆய்வுகள் நடந்திருந்தாலும் நாம் செய்யக்கூடிய முயற்சி ரொம்ப ரொம்ப குறைவு ஒப்பீட்டளவில். இந்த மாற்று மருத்துவம் இன்றைக்கி இருக்க மாடர்ன் மெடிசன் மேலே ஒரு காலத்திலலாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இதே யோசிச்சு பாருங்கள், எல்லா நாட்டிலையும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையும் எல்லா ஊர்லேயும் எல்லா நாடுகளிலும் ஒரு பாரம்பரிய வைத்திய முறை இருந்திருக்கும், ஒரு மருத்துவ முறை இருந்திருக்குமா இல்லையா? நம்ம சித்தா ஆயுர்வேதான்னு இருக்கும், இன்னொரு நாட்டில் யுனானி இருந்திருக்கும், இன்னொரு நாட்டில் வேற ஒரு மருத்துவ, ஜப்பானில் வேற ஒரு மருத்துவமுறை இருந்திருக்கும், பாரம்பரிய மருத்துவமுறை ஒன்று இருந்துச்சு. இப்போது முழு உலகத்துலேயும் இந்த மாடர்ன் மெடிசனை கொண்டு வரணும். மாடர்ன் மெடிசன் தப்பானது கெட்டதுன்னு சொல்ல, மாடர்ன் மெடிசன் அடிப்படை அத்தனையுமே சித்தா ஆயுர்வேதா தான். 95% மாடர்ன் மெடிசன் மொத்தமும் சித்தா ஆயுர்வேதாலேருந்து நம்ம மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கான். உலகத்துடைய பாரம்பரிய வைத்தியங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு சில மருத்துவ முறைகளை எடுத்துக்கிட்டு இருக்கான். பின்னாடி அதில் நிறைய சைடு எஃபெக்ட் ஏற்படுது, அது யாரும் ஒத்துக்கிறது இல்லை, ஒத்துக்க மாட்டாங்க. சைடு எஃபெக்ட் இருக்குங்க, அவங்க மெடிசனில் தவறுகள் இருக்குங்க, அதை சரி செய்யணும். ஏன்னா நம்ம எவ்வளவு தான் ஆய்வு செஞ்சு உருவாக்குனாலும் 1000 வருஷம் ஆய்வுக்கு பின்னாடியும் மனிதனுடைய ஆய்வில் குறைய இருக்க தான் செய்யுது, மனிதன் கொடுத்த மருத்துவ முறையில் குறை இருக்க தான் செய்யுது. நீண்ட கால ஆய்வுகள்லாம் நிறைய நடந்திருக்குது, டயபெட்டிக்காக நீண்ட கால ஆய்வுகள் நடந்திருக்குது, மனிதன் சொல்லக்கூடிய மருத்துவ முறையில் குறை இருக்க தான் செய்யுது. அப்போது இந்த முழு உலகத்துலேயும் சின்ன கிராமத்திலிருந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஊர்லாம் இருக்குது, பஸ்ஸே போகாது அந்த ஊருக்கு, பஸ்ஸே போகாது, பஸ் ஸ்டாப்பே கிடையாது, இல்லை ஊருக்கு உள்ளே இருக்கும் அந்த ஊருக்கு பஸ்ஸே கிடையாது, நடந்து போகணும் இல்லை ஷேர் ஆட்டோவில் போகணும், அந்த மாதிரி ஊர் இருக்கும். ஆனால் அந்த ஊரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், மாடர்ன் மெடிசன், சின்ன சின்ன சித்த ஹாஸ்பிட்டலாம் இல்லை, மாடர்ன் மெடிசனை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அரசாங்கமே ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு சின்ன மெடிக்கலாவது இருக்கும் இருக்கும்ல. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும், தலைவலி வந்தால் உடனே என்ன மாத்திரை போடணும், என்ன மாத்திரை போடணும், அது ஒரு பாராசிட்டமால் மெடிசன் இல்லையா, 7-6 டோலோ 650, அப்புறம் சாரிடோன், விக்ஸ் ஆக்ஷன், இது எல்லாமே அடிப்படையில் ஒரு பாராசிட்டமால் மெடிசன். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், தலைவலி வந்தால் பாராசிட்டமால் போடணுன்றது எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, உலகத்தில் எல்லா மக்களும், வயசானவங்க சின்னவங்க இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். 10 வயசான பையனுக்கு கூட பாராசிட்டமால் தான் போடணும் தலைவலிக்குன்றது தெரியும். விஷயம் யோசிச்சு பாருங்கள், ஒரு 100, 150, 200 வருஷத்துக்குள்ளே இந்த மாடர்ன் மெடிசனை முழு உலகமெல்லாம் எல்லா இடத்துலையும் இருந்த பாரம்பரிய மெடிசன் மருத்துவ முறையை எடுத்துட்டு அகற்றி விட்டு அதன் மீதான நம்பிக்கையை தகர்த்துட்டு மாடர்ன் மெடிசனை கொண்டு போய் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு நகரத்திலையும் ஒவ்வொரு மனிதனிடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கணும்னா எவ்வளவு பெரிய முயற்சியும் தியாகமும் நடத்தப்பட்டிருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள், சிலதாசனுடைய மருந்துகளின் மீது ஆய்வுகள் நடத்தப்படுது, இந்த அளவுக்கு நடத்தப்பட்டிருக்கா, அதை கொண்டு போய் சேர்ப்பதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது, இந்த மாடர்ன் மெடிசனின் மீது ஏற்படுத்தப்பட்ட முயற்சிகள் அளவுக்கு முயற்சிகள் இருக்கா, பதில் சொல்லுங்கள், கிடையாது. அப்போ அதோடு ஒப்பிட்டோம்னு சொன்னால் நாம் எடுத்துக்கிட்டு இருக்க முயற்சி 1/100 கூட கிடையாது. யாராவது ஒரு சில பேருக்கு தான் அந்த ஞானமே அந்த உதிப்பே வருது, செய்யணுன்ற எண்ணமே வருது, அவர்களுடைய வாழ்நாள் மொத்தத்தையும் அர்ப்பணித்தாலும் 10,000 ரூபாய். முழு உலகத்திலையும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சஹாபாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ, எவ்வளவு பாடுபட்டாங்களோ, 200 கோடி பேருடைய உள்ளத்திலையும் இஸ்லாம் போய் சேரணும்னா எவ்வளவு பெரிய முயற்சி உழைப்பு தேவைப்பட்டோம். சல்லல்லாஹ்வுடைய மருந்தை கொண்டு போய் உலக மக்கள் அத்தனை பேர்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி தேவை. உங்க எல்லாத்துக்குமே ஹிதுமத்தில் பெரிய லட்சியங்கள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட லட்சியங்கள் இருக்கும், அது செய்யணும், இது செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். இந்த விஷயத்திற்காகவும் சில பேர் தயாராகுங்க, வெறுமனே வெளிரங்கமாக படிச்சுட்டுங்கிற மாதிரி கேள்விப்பட்டவங்கள்ட்ட தெரிஞ்சுட்டு கொண்டு போய் சேர்க்கிறதை விட அடிப்படையிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருந்திலிருந்து ஆய்வுகள் செய்து நிரூபிக்கப்பட்ட ஆய்வுகள், ஆராய்ச்சி செஞ்சார் கொண்டு வந்துட்டாங்க அப்படி இல்லை, நிரூபிக்கப்பட்ட ஆய்வுகளை செய்து உலக மக்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கும், இந்த உம்மத்துக்கும் கொண்டு போகணும். யார் ரசூலுல்லாஹ், ரஹமத்துல்லில் ஆலமீன், இந்த ஆலம் மொத்தத்திலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருந்தை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு விஞ்ஞானிகள் எல்லாம் ஒத்துக்கணும், எல்லா டாக்டர்ஸும் ஒத்துக்கணும். அவன் ஏற்றுக்கிறலாம் அது வேறு விஷயம்,
எல்லா டாக்டர்ஸ்டையும் விஞ்ஞானிட்டு முழு உலக மக்கள்கிட்டையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு நகரத்திலையும் ஒவ்வொரு மனிதருடைய உள்ளத்திலையும் முகமது ரசூலுல்லாவுடைய மருந்தில் உடலில் ஏற்படக்கூடிய எல்லா வியாதிக்கும் ஷிஃபா இருக்குன்ற விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ரசூலுல்லாஹி வாழும் பொழுதே ஷிஃபாவாக வந்தார், மருந்தாக வந்தார். ரசூல் மருந்துன்னு சொன்னால் வெறும் கரஞ்சீரகம் மட்டும் இல்லை, திப்புன் நபவி அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயம் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு மருத்துவருக்கான வழிகாட்டுதல் முகமது ரசூலுல்லாட்ட இருக்குது. வெறும் எல்லா பிரச்சனைகளுக்கும் மருந்து மட்டுமே தீர்வாக அமையாது, சொல்லப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் மருந்து மட்டுமே தீர்வாக அமையாது. ஒருத்தருடைய வாழ்வியல் முறையை மாற்றிக்கிறாத வரைக்கும் அவருக்கு எல்லா மருந்தும் பயனுள்ளதாக ஆகிறாரு. நைட்டில் ரொம்ப நேரம் முழிக்கிறாரு, 12 மணி 1 மணி வரைக்கும் செல்ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்காது, நைட்டு முழிச்சு ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறாரு. அல்லது நல்ல வேலையே செய்கிறார், படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், படிக்கிறாரு, சமுதாய வேலைகள் ஏதோ ஒன்று செய்கிறார். இப்போ இரவெல்லாம் கண் முழிக்கிற பழக்கம் உள்ள ஒருத்தருக்கு நீண்ட காலமாக மது குடிப்பாங்கள்ல, மது குடித்த மது குடிச்ச ஃபேட்டி லிவர் பிரச்சனை ஒன்று இருக்குது, கல்லீரல் வீக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம், ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி விஷயம் தான் சொல்கிறேன். நீண்ட காலமாக மது குடிக்கக்கூடியவங்களுக்கு இந்த கல்லீரல் வீக்க பிரச்சனை இருக்கும், நீங்கள் ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை மது குடிக்கக்கூடிய புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கமே இல்லாத நபர்களுக்கு வருது. எந்த கெட்டப்பழக்கமும் இல்லையா, கெட்டப்பழக்கமே இல்லை. என்ன செய்ய, நைட் எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? ஒரு 2 மணி போல் இருந்துச்சாலும் சீக்கிரமாக 2 மணி போல் போய் தூங்க போயிடுவேன். விடிய காலம் 2 மணி. இப்போ 2 மணிலேருந்து அப்கிரேட் ஆகிட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் பேசிக்கிட்டு இருக்கேன், நைட்டு விடிய விடிய காலம் 2 மணி வரைக்கும் முழிச்சுக்கிட்டு இருந்தால் அப்புறம் எப்போ உடம்பு நல்லாயிருக்கும், முகமெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, ஆள் ரொம்ப டயர்டாக இருக்கிறான், ஆனால் எல்லா நிகழ்ச்சிக்கும் போகிறான் வர்றேன், முஸ்லீம் தப்பி வச்சுருக்கேன் அந்த பையன்ட்டுக்கு. 2 மணி வரைக்கும் முழிச்சிருந்தீங்கன்னா எப்படிடா உடம்பு சரியாகும்? 2 மணியில் இல்லை சார், 4 மணி. சுபகுக்கு பாங்கு சொல்ல அப்படியே தூங்க போகிற ஒரு சமூகம் இப்படிலாம் நடக்குதான்லாம் யோசிக்காதீங்க, நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு வீட்லேயும் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா தாய்மார்களும் புலம்புறாங்க, எல்லா வாப்பாவும் புலம்புறாங்க. எனக்கு எதாவது சொல்லுங்க, வெளியே போய் இவன் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, வெளியே போய் அடித்து மல்லு கட்டி சண்டை போட்டு அம்பலத்துட்டு வந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிறேன், செல்ஃபோன் எடுத்து கையில் வச்சுக்கிறேன், அது இருந்தால் மொத்த உலகமும் வந்துடுது. பகலில் சாப்பாடு அதை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றேன், நைட்டு தூக்கம் அதை பார்த்து தூங்க மாட்டேங்கிறான், 2 மணி 3 வரைக்கும் வரைக்கும் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். இந்த வாழ்வியல் முறையை மாற்றாத வரை, இப்போ இவருக்கு ஒரு சிக்னஸ் பிரச்சனை வந்துச்சு, கல்லீரல் வீக்கம்னு வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான மருந்து மெடிசன் எல்லாமே சொல்லிட்டேன், எப்படி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எல்லாம் சொல்லிட்டோம். மருந்து எடுத்துகிட்டு இருந்தால் சரியாக போயிருமா? மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கார், முறைப்படி மருந்து எடுத்தார், சரியாகிருமா? சரியாகாது. கொஞ்ச நாளைக்கு வேணால் சப்ரஸ் பண்ணலாம், அவருடைய பிரச்சனைகளை அவருடைய தொந்தரவுகளை குறைக்கலாம், ஆனால் அவருடைய வாழ்வியல் முறையை மாற்றாத வரை அவருடைய பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு வராது. இப்போ சல்லல்லாஹு ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் சாதாரண வார்த்தை தான், எளிமையான மக்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும், எல்லா மக்களுக்கும் புரியும். ரொம்ப கஷ்டமான காம்ப்ளிகேட்டடான விஷயத்தை சொல்ல சொல்லவே மாட்டாங்க, மக்களை பயமுறுத்துகிற மாதிரி விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. ஒரு வார்த்தை அது அப்படியே ரஹமத்தாக மாறிடும். மிகப்பெரிய ஆய்வுகள் அதில் நடத்தப்படும், மிகப்பெரிய தீர்வுகள் அதில் கிடைக்கும். பாருங்கள், நைட்டில் இஷாவுக்கு பின்னாடி பேசவே கூடாது, தெரியுமில்ல? காரணம் இல்லாமல் வீண் பேச்சு பேசிக்கிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு, உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தால் கூட தப்பு. அது ரசூலுல்லாஹ்வுடைய விளையாட்டுதல் தானே, உட்காந்து பேசிக்கிட்டு சத்தம் போடுவாங்க ரசூல்ல, அதெல்லாம் செய்ய கூட, போங்க போங்க போய்த்துவங்க. இஷா இஷாவுக்கு முன்னாடி சாப்பிட்ருவாங்க, இஷா முடிஞ்ச தூக்க போயிடுவாங்க, இஷாவுக்கு அப்புறம் வேறு வேலையே கிடையாது. அன்றைக்கி லைட்ஸ் இல்லை, இருந்திருந்தால் கூட சஹாபாக்கள் இன்றைக்கி இருந்திருந்தால் கூட அப்படி தான் இருந்திருப்பாங்க. அதான் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுடைய உருவாக்கம், சஹாபாக்களுடைய சுன்னா. இன்றைக்கு இருந்திருந்தாலும் சஹாபாக்கள் சரியாகத்தான் இருந்திருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வழிகாட்டுதல், நீங்கள் என்ன ஆயிட்டீங்கன்னு சொன்னால், இஷா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இஷாவுக்கு அப்புறம் முடிச்சிருக்கவே கூடாது. நைட்டு 10 மணியிலிருந்து தான் நம்ம உடல் உள்ளுறுப்புகள் கல்லீரலுக்கான வேலை ஸ்டார்ட் ஆகுது, நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறது. இந்த வாழ்வியல் மாற்றத்தை பழக்கமாக கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய வேலையெல்லாம் ரசூலுல்லாஹ் செய்யலை. இஷாவுக்கு பின்னாடி முடிச்சிட்ருக்கூடாது, எல்லாரும் தூங்கிடும். காரணம் இல்லாமல் இஷாவுக்கு பின்னாடி முழிச்சிட்டே இருக்கக்கூடாது. சாதாரணமாக தெரியுதுல்ல, இஷாவுக்கு பின்னாடி முழிக்கக்கூடாது. மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாலான வியாதிகளுக்கு இதுதான் மருந்து, ஸ்ட்ரெஸ்ஸு, ஹார்மோனல் இன்பேலன்ஸ், இது எல்லாத்துக்குமே இதுதான் மருந்து. என்ன மெடிசன் கொடுத்தாலும் இந்த வாழ்வியல் பழக்கத்தை மாற்றலை, இஷா நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிட்ருக்க அந்த பழக்கத்தை மாற்றலைன்னு சொன்னால் எந்த மெடிசனும் குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே வேலையை செய்யாது. நீ பகலில் எத்தனை 10 மணி நேரம் தூங்கலாம்,
பகல் பத்து நைட் நாலு மணிக்கு படுத்தா அசர் வரைக்கும் தூங்கிட்டு இருப்பேன். பகலில் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் தூங்கலாம், ஆனால் நம்மளாம் ஒரு விஷயத்துக்கு பழக்கப்பட்டிருக்கோம், இரவானால் தூங்கணும் பகலானால் முழிக்கணும். இந்த சர்க்குலர் நம்ம ரொம்ப பழக்கப்பட்டுட்டோம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஎன்ஏவும் இதுக்கு பழக்கப்பட்டுருச்சு. நைட்டில் தூங்கின மாதிரி ஆகவே ஆகாதுமே. நீங்கள் எவ்வளவு நேரம் வேணால் பகலில் தூங்கலாம், நைட்டில் தூங்குகிற மாதிரி அது ஆகவே ஆகாது. ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பகல் நைட்டில் தூங்கணும் அப்படின்னு சொன்னால் தூங்கியே ஆகும். இந்த முறையை மாற்றணும்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலை விட சிறந்த வழியாக இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி இரவில் கண் முழிச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை, எவ்வளோ நேரம் பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி அப்படியே முழிச்சிக்கலாம். டாக்டர்ஸ்லாம் திணறாங்க, என்ன மருந்து வேணால் வாங்கி கொடுத்தாச்சு, எப்படிப்பட்ட மெடிசன் வேணால் கொடுத்தாச்சு, சரியே ஆக மாட்டேங்குது. இந்த பழக்கத்தை மாற்ற முடியலை, நைட்டில் ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்க பழக்கத்தை மாற்ற முடியலை, அவனை நோய் சரி பண்ணவே முடியலை. பிரம்மராசராசன் இன்னொரு அழகான வழிகாட்டுதலை கொடுத்தார்கள். ஒரு மருத்துவ ஆராய்ச்சி குழு ஐரோப்பாவிலிருந்து வந்தாங்க, தெரிஞ்சிருக்குன்னு இருக்கேன் உங்களுக்கு. இந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழக்கூடிய மதீனா பகுதியில் வந்து கேம்ப் போகிறாங்க. ஏன்னு சொன்னால் இவங்கெல்லாம் ரொம்ப பாமர மக்கள், ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க, இவங்களுக்கு எந்த நாலேஜும் இல்லை, அவங்க நினச்சிக்கிறது இவங்களுக்கு எந்த நாலேஜும் இல்லை, மெடிசன் சம்மந்தமான இவங்களுக்கு இவங்க பகுதி பாலைவன பகுதி எந்த மருந்துகளும் அவ்வளோவா விளையாது, இவங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ இலவசமான மருத்துவ கேம்ப் மாதிரி போடுங்கன்னு சொல்லி கேம்ப் போட்டாச்சு. ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் மாதக்கணக்கில் ஆயிடுச்சு, ஒருத்தர் கூட இந்த கேம்ப்புக்கு வரல. ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு வராங்க இந்த மாதிரி ஃப்ரீயான மெடிக்கல் கேம்ப் இருக்குது, வாங்க மருத்துவர்கள் உலகத்துடைய தலை சிறந்த மருத்துவர்கள்லாம் வந்துருக்குறாங்க, வாங்க வந்து பார்த்துட்டு போவோம். வராங்க பார்க்குறாங்க, ஒருத்தர் கூட வரல, இருந்து இருந்து பார்க்குறாங்க யாருமே வரல, எந்த சாமியும் வரல. அன்றைய காலத்தில் வந்து எந்த முஸ்லீன் முஸ்லீமும் அங்கே போகவே இல்லை, யாருமே போய் எங்களுக்கு இந்த நோய் இந்த பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு மருந்து சொல்லுங்கள் மருந்து கொடுங்க அப்படி போய் கேட்கவே இல்லை. எல்லாம் முடிச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். கிளம்பி போகும்போது கடைசியாக ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி வந்து கேட்க வந்தோம், ஒரு சஹாபியை பார்த்து கேட்டாங்க, ஆமாம் இவ்வளோ நாள் இருந்தோம், உலகத்துடைய பல பகுதிகளுக்கு எங்கள் குழு பயணம் செய்திருக்கிறது, எல்லா பகுதியிலும் வித்தியாசமான நோயாளிகள் இருந்து கொண்டே இருப்பார்கள், பொதுவான நோயாளிகள், வித்தியாச வித்தியாசமான நோயாளிகள், நீண்ட கால நோயாளிகள் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க, பல பேருக்கு மருத்துவம் சொல்லியிருக்கோம் மருந்து கொடுத்துட்டு வந்திருக்கோம், உலகத்திலேயே உங்கள் பகுதிக்கு மட்டும்தாங்க வந்தோம், இவ்வளவு நாள் இருந்தோம், ஒருத்தர் கூட எனக்கு உடம்புல இந்த பிரச்சனை இருக்குது இந்த நோய் இருக்குதுன்னு வந்து சொல்லவே இல்லை. என்ன விஷயம் நீங்கள் எதுவும் ரகசியமாக மருந்துகள் பயன்படுத்துகிறீங்களா, உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை முறை என்ன, சஹாபாக்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும், ஒன்று ரெண்டு தான் இங்கே சொல்ல முடியும், எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டே இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிய அந்த வாழ்க்கை முறை இருக்குல்ல, அது மொத்தமுமே மருத்துவம், அது மொத்தமுமே மருந்து. இன்னும் சொன்னால் அது மருந்து இல்லை, அது ஷிஃபா. இன்றைக்கி டாக்டர் மருந்து மட்டும் தான் கொடுப்பார், ஷிஃபாவை அல்லாஹ் தான் கொடுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த வாழ்வியல் முறை மொத்தமுமே ஷிஃபா, நேரடியாக உங்களுக்கு நிவாரணம் ஷிஃபா. இப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் சிலதாக எங்களுக்கு வழிகாட்டின ஒரு முறை, நாங்கள் எல்லோருமே சாப்பாடு சாப்பிடுவோம், பசி எடுத்தால் மட்டும்தான் சாப்பிடுவோம், பசி எடுத்தால் மட்டும்தான் சாப்பிடுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு காலம் பசியோடு இருப்பாங்க, எவ்வளவு நீண்ட காலங்கள் நோன்பு வைப்பார்கள் நமக்கெல்லாம் தெரியும். அப்போது பசி எடுத்தால் மட்டும்தான் சாப்பிடுவோம், காலை சாப்பாடு மதிய சாப்பாடு நைட் சாப்பாடு இடையில ரெண்டு நேரம் ஸ்நாக்ஸு டீ காஃபி இதெல்லாம் கணக்கெலாம் கிடையாது, பசி வந்தால் சாப்பிடுவோம். பசி எடுக்கலைன்னா எத்தனை நாளானாலும் சாப்பிட மாட்டோம், பசி எடுக்கலைன்னு சொன்னால் எவ்வளவு நாள் ஆனால் டைமுக்கு சாப்பிடுவோம், ஒரு மணி ஆயிடுச்சு ஒன்றரை மணி ஆயிடுச்சு சாப்பிட்டே ஆகணும். இன்றைக்கி நிறைய சுகர் பேஷண்ட் சொல்கிறது டயபெட்டிக் வந்ததுக்கு காரணமே இந்த நேரத்துக்கு சாப்பிட்றது தான், டயபெட்டிக் வந்ததுக்கு முதல் காரணமே அவர் நேரத்துக்கு சாப்பிட்றது தான். நேரம் டைம் அலாரம் வச்சுனது அலாரம் வச்சு சாப்பிட்றவங்களாம் தெரியுமா உங்களுக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டை ஞாபகப்படுத்துறக்கா அலாரம் வச்சுருப்பாங்க, லஞ்சை ஞாபகப்படுத்துறக்கா அலாரம் வச்சுருப்பாங்க, டின்னரை ஞாபகப்படுத்துறக்கா அலாரம் வச்சு சாப்பிட்றாங்க. அல்லாஹ் அக்பர். அப்போது பசி வந்தால் சாப்பிடுவோம், பசி இல்லாடி சாப்பிட மாட்டோம். அந்த பசி முழுமையாக முடிவதற்கு முன்பாகவே பசி முழுமையாக அடங்கி அப்பாடா வயிறு நிறைஞ்சிச்சு அப்படி ஒரு செவனை படிக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பசியோடையே பசி முழுமையாக பூர்த்தியாகிறதுக்கு முன்னாடியே அந்த பசி முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பசி உணர்வு போயிடுச்சு, இப்போ ஆசைக்கு ஒரு அஞ்சாறு ரூபாய் சாப்பிட்லான்னு இருக்கோம், அதெல்லாம் சாப்பிட மாட்டோம். பசி எப்போ எங்களுக்கு பூர்த்தி ஆகுதோ அதோடு எங்களுடைய உணவு அப்படின்னு பாடிடுவோம், அதோடு எங்கள் உணவு அப்படின்னு பாடிடுவோம். இது எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டித்தந்த வழிமுறை, இந்த வழிமுறை எங்களிடத்தில் இருக்கிறதுனால எங்களை யாருமே சிக் நோயாளியாக ஆகிறதே கிடையாது, எந்த காலத்துலையும் நோயாளி ஆகிறது. இது ஒன்று மட்டும் பார்த்தா நல்லா விளங்க, இது ஒரு விஷயம் அவங்க சொன்னாங்க,
இரவில் சீக்கிரமாக தூங்குறது, பகலில் சீக்கிரமாக எந்திரிக்கிறது, அல்லாஹ்வை மறக்காத ஒரு வாழ்வியல் நிலை. எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை மறக்காத வாழ்வியல் நிலை. எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஓவர்ஹெட் ஆனாலும் எல்லா அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படின்னு பாரத்தை தூக்கி அல்லாஹ் மேலே போட்டுட்டு, தவக்குல அல்லாஹ் மேலே போட்டுட்டு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிறது. இன்றைக்கி எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம், எல்லாம் சரியாக நடந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு நினச்சி நினச்சி ஸ்ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக தலையில் ஏற்றி 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 நடமாடும் பிணமாகவே பல மனிதர்கள் மாணவர்கள் ஆயிட்டாங்க. எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் தலைக்குள்ளே கொண்டு வந்து கொண்டு வந்து எல்லா விஷயத்துக்கும் பொறுப்பு ஏற்றுக்கிறேன் ஏற்றுக்கிறேன்ற ரெஸ்பான்சிபிலிட்டின்ற பேரில் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், சரியாக நடந்தாலும் நான் தான் காரணம், தப்பாக போனாலும் நான் தான் காரணம். ஸ்ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக தலையில் ஏற்றி ஏற்றி மிக முக்கியமான நோய்க்கான காரணமே ஸ்ட்ரெஸ்ஸு தான். சரசன் சொல்லிட்டாங்க, எல்லா பாரதியும் தூக்கி எல்லாம் மேலே போட்டு நடந்து முடிஞ்சதை பற்றி இப்படி யோசிக்கவே, லவ் கான் லவ் கான்னு சொல்கிறோம்ல, இப்படி ஆகி இருந்தால் இப்படி ஆகியிருந்தால் அப்படி சொல்லவே கூடாது. இப்படி இருந்தால் சரியாக இருந்திருக்கும், இப்படி நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், இப்படி ஆகியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். லவ்க்கான லவ்க்கான லவ் பண்ணவே கூடாது பாய், இது வேறு லவ், லவ் பண்ணவே கூடாது பாய், இந்த லவ் லவ்க்கான அப்படி சொல்லவே கூடாது. இப்படி ஆகி இருந்த எவ்வளோ லேசாக சொன்னேன், முடிஞ்சிருச்சா? சரி, அலமதுல்லாம் முடிஞ்சிருச்சு, ஸ்ட்ரெஸ்ஸு முக்காவாசி ஸ்ட்ரெஸ்ஸு முடிஞ்சு போயிடும். ஒருத்தர் எல்லாம் சரியாக சொன்னார், நல்லா பண்ணினார், எக்ஸாமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார், எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஒரு மார்க்கில் போயிடுச்சு, 99 எடுத்துட்டார், 100 மார்க்குக்கு ஒரு மார்க்கில் போயிடுச்சு. அந்த ஒரு மார்க்கு இவருக்கு மேலதிகமான எண்ணம், ஒரு 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 ஒன் வேர்ட் க்வெஸ்சன், இந்த ஒன் வேர்ட் க்வெஸ்சனுக்கு என்ன ஆன்சராக இருக்கும் பக்கத்தில் இருந்த நபர்கிட்ட கேட்டு கேட்கலாமா வேணாமா, முதலே இவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது இவருடைய மேலதிகமான எண்ணம், இவருடைய தமன்னி. சரிங்களா, என்ன ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்கும், ஆனாலும் ஒரு டவுட்டில் என்ன செஞ்சிட்டாரு, பக்கத்தில் இருந்த ஆள்கிட்ட கேட்டுட்டார், அவன் கன்ஃபார்ம் ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி தான் கரெக்டு, தப்பாயிரும் இன்னைக்கு அவ்வளோதான் முடிஞ்சு, ஒரு மார்க் 99 மார்க் கரெக்டாக எழுதிட்டான் பையன், அப்படியே பையன் இவனுக்கு எழுதின மாதிரியே போட்டு போயிருந்துருக்கலாம், இவன் எழுதின மாதிரியே போட்டு போயிருந்துருக்கலாம், என்ன செஞ்சார், ஆப்ஷன் பின்னு எழுதிட்டான். பேப்பர் கொடுக்குமா, அந்த ஒரு மார்க் மட்டும் தப்பு, 99 மார்க் எடுத்து நல்ல மார்க்கு தான் சொல்லிக்கிட்டே இருக்கார், சொல்லிக்கிட்டே இருக்கார், கிட்டத்தட்ட 30-40 வருஷம் சொல்கிறார், வேலைக்கெல்லாம் போயிட்டார், பிள்ளையெல்லாம் பெற்றுட்டார், பேரம் பேத்திலாம் எடுத்துட்டார். அன்னைக்கு இவன் சொன்னாங்க அந்த ஆப்ஷன் சீனு நானே போட்டிருந்துருக்கலாம், ஆப்ஷன் பின்னு தப்பாக சொல்லிவிட்டாங்க, 99 மார்க் எடுத்துட்டேன், அந்த ஒன்று சரியாக இருந்தால் 100 மார்க் எடுத்துட்டேன். லவ் காண வேணாம், ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி அல்லா மேலே போடுங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை செல்லதாசன் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை. சஹாபாக்கள்கிட்ட என்ன இருந்துச்சு, எதுவுமே இல்லை, பெரிய சொத்து இல்லை, செல்வம் இல்லை, பெரிய ஆதாரமான எந்த விஷயங்களும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, நாளைக்கு என்ன செய்வோம், இந்த சமுதாயம் என்ன செய்வோம், முழுக்க முழுக்க தவக்குள் அந்த மேலே இருந்துச்சு. அவங்களுடைய அறிவு மேலே, அவங்களுடைய திறமை மேலே, அவங்களுடைய உழைப்பு மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அல்லா மேலே முழு தவக்குள் இருந்துச்சு. இப்போ இன்ஷால்லா எல்லாருமே இந்த விஷயத்தை உங்கள் உள்ளத்தில் வைங்க. சல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இந்த மருத்துவம் இந்த முறை இதுக்காக சில பேர் தயாராகுங்க, இன்ஷால்லா ஆரம்பத்திலிருந்து அடிப்படை ஆய்வுகளிலிருந்து தயாராகுங்க, உங்களுடைய வாழ்க்கையை இதுக்காக செலவழிங்க. முஹம்மது ரசூலுல்லா இந்த முழு ஆழத்திற்கான மருந்தாக ஷிஃபாவாக இருந்தார்கள், இருக்கிறார்கள், கொடுத்து விட்டு போயிருக்காங்க, அதை தேடி ஆய்வு செய்து கண்டுபிடிக்க நம்ம வேலை. ஒரு வார்த்தை தான் கருஞ்சீரகத்தில் மருந்து தவிர எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது, ஒரு வார்த்தை தான், அதற்குள்ளே ஒரு கடல் இருக்குது, அதை தேடி கண்டுபிடிப்பது நம்முடைய வேலை, அதை ஆய்வு செய்வது நம்முடைய வேலை. இன்றைக்கு கேன்சர் பேஷண்ட்டுக்கு நான் கண்கூடாக கடைசியாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், கண்கூடாக நேரடியாக நிறைய டயபெட்டிக் பேஷண்ட், நிறைய கேன்சர் பேஷண்ட், நிறைய இதய நோயாளிகளை பார்த்துருக்கிறேன். உங்களுடைய பகுதி கம்ப காலனி தானே, காலனியில் உமர் சல்மா அப்படின்னு சொல்லி ஒரு கேன்சர் பேஷண்ட், அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 69 வயசு, அவங்க வந்திருந்தாங்க மவுத் கேன்சர், நீண்டகால 10 கேன்சரால் அவதிப்பட்டாங்க, அவங்க வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றம் இல்லை, ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கேன்சர் செல்கள் வளரும். இப்போ இந்த கருஞ்சீரக எண்ணெயை கேன்சர் நோயாளி எப்படி, இப்போ ஒவ்வொரு நோய்க்கு ஒரு முறை இருக்குது, இதுதான் இந்த டாக்டர் அட்வைஸோடு எடுக்கணும், ஒவ்வொரு நோய்க்கு ஒரு ஸ்கின்னுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், இதய நோயாளிகள் எப்படி பயன்படுத்தணும், அல்சர் பிரச்சனை இருக்கவங்க எப்படி யூஸ் பண்ணணும், சைனஸ் பிரச்சனை இருக்கவங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேன்சருக்கு ஒரு மருத்துவ முறையை சொல்லிவிட்டோம். போயிட்டு 5 அவங்களா ஃபோன் பண்ணாங்க, ஹசரத் அல்ஹம்துல்லா அல்லாஹ்வுடைய கிருபையில் இவ்வளவு நாள் தெரியாத ஒரு சுகம் இப்போ தெரியுது. கேன்சர் இருந்துச்சுன்னா எப்படி வலிக்கும், எவ்வளோ பெயின் இருக்குன்னு சொல்ல முடியாது, மார்ஃபைன் மாதிரி ரொம்ப மோசமான வலி நிவாரிகள் அவங்க பயன்படுத்துவாங்க. நம்மளுக்கு டாக்டர் எலும்பு முறிஞ்சால் கூட அப்படி ஒரு வலி நிவாரி டாக்டர் நம்ம கொடுக்க மாட்டார், எலும்பே உடஞ்சால் கூட மார்ஃபைன் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு மார்ஃபைன்லாம் சாதாரணமாக கொடுப்பாங்க, ஏன்னா அவ்வளவு மோசமான வலியில் இருப்பாங்க.
சொன்னாங்க. அஞ்சு நாள் அல்லாஹுடைய கிருபையில் நல்ல சுகமாக இருந்துச்சு, சார் நல்லா இருக்குது, என்னுடைய கேன்சர் கட்டி தானாகவே உடஞ்சி சரியாக ஆரம்பி. ஆச்சரியத்துக்காக சொல்லலை, ரசூல் சல்லல்லாஹு சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. நிறைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேஷண்ட்டை நேராக பார்த்துருக்கிறேன், வரலாற்று ஆய்வுகளுடைய முடிவுகளை நான் சொல்லலை, என்னுடைய வாழ்க்கையில் நேரடியாக சந்தித்த அனுபவங்களை சொல்லிக்கிட்டேன். இப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நோய்க்கும் மருந்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. முயற்சி செய்வது, அதில் தேடுவது, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய முயற்சி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் பெருமானாருடைய சுன்னத்தை முழு உலகிலும் ஹயாத்தாக்குவதற்காக கபூல் செய்து வருவார். ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கா, முஹம்மது ரசூலுல்லாவுடைய சுன்னத் இந்த முழு சமுதாயத்தை நம்ம ஹயாத்தாகிட்டால் இந்த உம்மத்துடைய எல்லா பிரச்சனைகளும் சரியாக போயிடும். நபி வழிக்கு மாற்றமான நிலையூட்டும் எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வஆஃபிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.